يوسف عليه السلام إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. என் எஜமானன் என் கண்ணியன் எனக்கு கண்ணியத்தோடு வாழ்வை தந்திருக்கிறான். ஒருபோதும் மனிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். எஜமானர் என்று யாரை சொல்கிறார்கள்? அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள். எஜமானன் என்று சொன்னது அந்த அமைச்சரை, உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்த வீட்டில் தந்திருக்கிறான். அவனுக்கு அநீதம் இழைத்தால், அவனுக்கு துரோகம் இழைத்தால், அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம், அதை நான் செய்ய மாட்டேன். அநீதம் இழைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை. இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? ஒரு காமத்தின் பொருளாக, இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது. இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது, இசையை ஊக்குவிக்கிறது. அந்த இசையிலெல்லாம் பாருங்கள், பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று. தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று. அவர்களுக்கு தேவை தன் பொருள் விலை போக வேண்டும், அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு, அவ்வளவுதான். அதற்கு உயிர் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது. பெண்களும் தங்களை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார்கள். தங்களை ஒரு சடலமாக, கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக, கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்ம யூசுப் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு. உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணே, ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதம் இழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது. ரசூலுல்லாவிடத்தில் ஒரு வாலிபர் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னால முடியல, ஃபதன் லிலிஸ்னா, விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். யாரிடத்தில்? யாரிடத்தில்? எதற்கு கேட்டார்? எதற்கு கேட்டார்? ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் நபியிடத்தில். நபி கோபப்படல, திட்டல, ஏசல, அடிக்கல, ஹராம செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார். இன்னைக்கு ஹலால செய்யறதுக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்டா என்ன சொல்லுவாங்க? எதை சொல்றேன்? பாப்பமாட்ட போய், என் பெற்றோரே, உலகம் கெட்டு சீலா போச்சு, எங்க திரும்பினாலும் பெண்கள், எங்க திரும்பினாலும் கவர்ச்சி, என்னால முடியல, ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு? கை ஒருத்துக்கும் பாப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குலாம்? என்ன சொல்லுவாங்க? இப்பவே என்ன அவசரம்? இந்த வயசுல என்ன கல்யாணம்? இப்பவே உனக்கு இதெல்லாம் கேட்குதா? கேட்பாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை எல்லாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹலாலை செய்வது இன்று சிரமம், ஹராமை செய்வது எளி. அப்படியா இல்லையா? தம் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு, பரவாயில்ல, காலம். தம் பிள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா, பரவாயில்ல, காலம். தப்புள்ள ஹிஜாப் போடாம ஆண்களோட பழகிட்டு இருக்கா, பரவாயில்ல, உலகம் அப்படித்தான். ஹலாலா திருமணம் செய்யணும் வந்து கேட்டா, எந்த உலகத்தில், எந்த சமூகத்தில் ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேசாகும். ஹராம் லேசாகும். இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதெல்லாம் சிரமமான காரியமத்தா? வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு ஆடஸ் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா போதும், அவரு முடிவு வரைக்கும் போயிடுவாரு. அவ்வளவு எளிதான காலம். லிவிங் டுகெதர்,
நடக்குதா இல்லையா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா? திருச்சியில் இருக்காது எனக்கு தெரியல, சென்னையில் கல்லூரிகளில் இதெல்லாம் சாதாரணம். இருக்கீங்களா இல்லையா? சென்னையில் படிக்கிற யாரா இருக்கீங்களா? சாதாரணம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேர்வது சாதாரணம். இப்ப என்ன செய்யறது? கல்யாணம் முடிக்க முடியல, ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு, திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், வீட்டில் அனுமதி இல்லை, கையில் காசு இல்லை, வசதி இல்லை, செல்வம் இல்லை, ஆனால் அந்த பெண்ணோட பேசணும் பழகணும், அதுக்காக ஹராமை செய்வியா? உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா? ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு. அந்த பெற்றோர்களிடத்தில் சென்று அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய் எந்த வயதில் இருந்தாலும். ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் மூத்தாகி விடாதே. மூத்தா போன ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க, ஆனால் உன் பாவம் உன்னோடதான் இருக்கும். எது உனக்கு முக்கியம், யாருடைய சட்டம் முக்கியம், யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார், அதற்காக போராடு, முயற்சி செய். ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை, ஆனால் ஹராமை செய்வதற்கு ஃபேஸ்புக்கில் போய் ஒரு சின்ன கிளிக்கு கிளிக் வச்சாலும் போகாத, போகாத, தவறது. யூசுப் அலிஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்கிறது.